வணக்கம். மீனையும் மீனவனை பற்றிய தகவல்களை என் சொந்தங்களாகிய உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நாகை மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மைதா மாவு பயன்படுத்தி நம்ம ஆற்றுல வந்து தூண்டி போட்டு மீன் பிடிச்சிக்கிட்டுருக்காங்க. அது எப்படி பிடிக்கிறாங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அந்த தூண்டியோட செட்டிங்கை பார்ப்போம். இதுதான் வந்து அந்த கெண்ட மீன், சாலா மீன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மீன் பிடிக்கிற தூண்டியோட சேஃபு. இதில் என்ன இதுனா, இதில் வந்து மைதா மாவை கோத்துருவாங்க. இந்த தூண்டியில் மைதா மாவை கோத்துறதுக்கு பிறகு இந்த மைதா மாவை வந்து அந்த சாலா மீனோட வாய் வந்து ரொம்ப சின்னதாகவே இருக்கும். அந்த சாலா மீன் வந்து இதை பிடிச்சிட்டு இருக்கும்போது கீழே உள்ள தூண்டியை நம்ம வேகமாக தூக்கும் போது இந்த தூண்டி வந்து மீனோட உடம்பில் மாற்ற மாதிரி செட்டிங் இருக்குது. அது எப்படி பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நாகை மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ எப்படி போடுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து இறைய மேலே உள்ள தூண்டியில் போட்டாச்சு. ஓகே, நீங்கள் எடுத்து பேருங்க பேருங்க தொங்க விடுங்க, அப்படி பேக்காம கொஞ்சம் எப்படி கீழே வந்துடும். கீழே வந்துருமா? சரி சரி, நீங்கள் பேர் நான் போடுறோம். நீங்கள் இருக்கிற கை பிடிக்கிறேன். பெருசா இருந்துச்சு.
கிடையாது. நீங்களும் பேசுங்க, பிடிங்க, போட்டா பிடிங்க, மாவு வச்சு மைதா மாவு அந்த கோத்து இந்த தூண்டியை பாருங்க, நல்லா டெவலப்பாக பாருங்க. நாலு தூண்டி ஒரு தூண்டியில் கோத்துறீங்களா? ஆ, இந்த தூண்டியில் இருக்கும், இதில் தான் மாட்டோம். அப்படியே அழகாக போட்டுச்சு, டெவலப் பண்ணி போட்டோம். இதில் கடிக்கும், இதில் மாட்டோம். இந்த குச்சியில் இப்படி அடித்தோம்னா இதில் கடிக்கிறது, இதில் மாட்டிடும். அப்படியே அது பிடிச்சது இந்த மேயும் போது வச்சு வச்சு மேயும் போது அடித்தோம்னா கீமுள்ள அப்படியே சக்குன்னு ஏறிடும். நீ பேசப்பா, மீன் பேசுமா? நீ பேசு வெளிநாட்டெல்லாம் போட்டா போகும். இப்போ இந்த ஆத்துல மீன் பிடிச்சது, வெளிநாட்டுக்காரங்களாம் இப்போ டிஸ்கவரியில மீன் பிடிச்சி இப்போ போடுறாங்கல்ல, விளம்பரம் கொடுக்குறாங்கல்ல, நம்ம நாட்டில் பிடிக்கிறது ஒரு பெருமையா இருக்கும். மாவு ராஜா, மாவு இந்த தண்ணி ஊத்தி கலக்குறேன், தண்ணி ஊத்தி கலக்கு, மைதா மாவு. தண்ணி கொஞ்சம் மூன்று ஊற்றிக்கிட்டு தண்ணி டப்பா பீசி பின்னாடி ரெண்டு அண்ணன் நிற்கிறாங்க, மெதுவாக பார்த்து அடிக்கணும். நீ உன் அவசரத்துக்கு நீ அடிச்சு விடாது, உன் அவசரத்துக்கு நீ அடிச்சு விடாது. அது பார்த்து அடிப்பா, அவசரத்துக்கு அடிச்சிடாது. பாத்து பாத்து ஐயா பாத்து, யார் யார் மீன் எப்படின்னு தெரியும் என்னப்பா? எல்லாம் ஒன்னாதான் இருக்குங்க. இல்ல, அவங்கவுங்க திறமையா பிடிச்சிக்கிறது தான். இல்ல இல்ல, அப்படியே எல்லாம் ஒன்னாதான், நீங்க எல்லாருமே ஒன்னாதான் மீன் எடுத்துட்டு போவீங்களா? ஆமா, அவ்வளவுதான் ராஜா மாவு பேசுகிறது.